தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு மறு கூட்டல் விண்ணப்பிக்க தேதி அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ப்ளஸ் டூ தேர்வு நடந்தது. இந்த தேர்வில் பள்ளி மாணவர்கள், தனித்தேர்வுகள் என மொத்தம் 779931 மாணவ மாணவியர் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த தேர்வு முடிவில் கடந்த 15ஆம் தேதி அரசு தேர்வு இயக்கம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஆண்டு மாணவர்கள் வந்து 89.41% மாணவியர் வந்து 94.8% தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. எனவே மொத்த சதவீதம், மொத்த தேர்ச்சி வீதம் அப்படின்னு பார்க்கும்போது 92.3% என்ற அளவில் இருந்தது. மாணவர்களை விட மாணவியர்கள் இந்த ஆண்டு 5.39% பேர் கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ப்ளஸ் டூ தேர்வில் தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டம் தொடர்ந்து முதலிடமும், அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் வந்து 96.99% வந்து 2ஆம் இடத்தையும் பெற்றிருந்தாங்க. கோவை மாவட்டம் 96.39% அடிப்படையில் தேர்ச்சியை பெற்று 3வது இடத்தையும் பிடித்து அசத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உண்டான மறுக்கூட்டலுக்கு ஜூலை 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தேர்வு அரசு இயக்கம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாகவே ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவேற்றலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல்லே போயிட்டு அங்கேயே வந்து விண்ணப்பங்களை வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் வந்து தனித்தேர்வுகள், தேர்வு மையங்கள், ஏற்கனவே அவங்க வந்து எந்த தேர்வு மையங்கள் அப்ளை பண்ணாங்களோ அதே தேர்வு மையங்கள் மூலமாக ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மறுக்கூட்டலுக்கு கட்டணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உயிரியல் படத்திற்கு 305 ரூபாயும், ஏனைய பாடங்கள் ஒவ்வொன்றிற்கும் 205 ரூபாய் செலுத்தணும். விடைத்தாள் ஜெராக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 275 ரூபா நீங்கள் கட்டணம் செலுத்தணும். மறுமதிப்பீடு, மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க ஒரு மணி நேரத்திற்கு 20 பேர் மட்டுமே வரவழைக்கப்பட வேண்டும் என்று அரசு தேர்வுத்துறை இயக்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ப்ளஸ் டூ மாணவர்கள் வரும் ஜூலை 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அவரவர் பள்ளிகளில் மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பான ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ விடைத்தாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டோட ஜெராக்ஸ் வேணும். ஒரு பாடத்துக்கும் 275 ரூபா காட்டணும் அப்படின்றத மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.